வெல்கம் பேக் டு குவஸ்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, ரொம்பவே காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ்னு ஒரு சில வேர்ட்ஸில் இருக்கும். நம்மளே ஒரு ரைட்டிங்கில் எழுதும்போது அதுக்கு என்ன ஸ்பெல்லிங், எஸ் போடணுமா சி போடணுமா, அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஆப்வியஸ்லி நிறைய டைம் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், பட் ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும், மீனிங்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கான அந்த ஃபஸ்ட் கன்ஃபியூஸ்டு வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவிட். அப்படின்னா என்னென்னா, குவிட் அண்ட் குவைட் அப்படின்னு சொல்கிறது. அந்த குவிட்கான மீனிங் வந்து என்னென்னா, டு லீவ் அ ஜாப் அப்படின்னு சொல்கிறது. எஸ்பெஷலி வித்தவுட் ஃபினிஷிங் தட், ஒரு ஒர்க்கு நம்ம அசைன் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்ம ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது அது பாதியில் நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டு வரோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால் குவிட் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்க, பட் பாதியில் இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா யூ குட் திஸ் வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு ஒர்க் எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணாமல் பாதியில் விட்டுட்டு போகிறது போய் தான் குவிட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் அனதர் வேர்ட் இஸ் குவைட். ஒரு ஈ தான் ஆட் ஆயிருக்கு, பட் இதுக்கான மீனிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். குவைட் ஈஸி அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. குவைட் ஈஸி மீன்ஸ் ஈஸி தான், பட் நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே பட் நாட் எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக தான் குவைட் அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட் திங் இஸ் கான் டு. கான் டு மீன்ஸ் யூ ஹாவ் ட்ராவல் டு சம் பிளேஸ். ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, பட் ரிட்டர்ன் எட் என்ன திரும்ப வரலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால் கான் டு அப்படின்னு சொல்கிறது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். டேவிட் ஹேஸ் கான் டு ஜப்பான் அப்படின்னா, டேவிட் வந்து ஜப்பான் போயிட்டாங்க, பட் இன்னும் திரும்ப வரலை அப்படின்னு சொல்கிறது தான். ஷீ ஹேஸ் கான் டு த ஷாப் மீன்ஸ் ஷாப்புக்கு போயிருக்காங்க, திரும்ப வரல அப்படின்னு சொல்கிறோம். பீன் டூ மீன்ஸ் ஹவ் ஆல்ரெடி ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பீன் டூ அப்படின்னு சொல்கிறது. டேவிட் ஹேஸ் பீன் டூ ஜப்பான் அப்படின்னா, ஜப்பான் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. கான் டூனா இன்னும் வரலை, பீன் டூனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் பேர் இஸ் டெசர்ட். டெசர்ட்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சஹாரா டெசர்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையோ. தட் மீன்ஸ் ஒரு பாலைவனம், ஒரு ரொம்பவே ட்ரையான ஏரியா, லாட் ஆஃப் சாண்ட்ஸ், இட் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் சாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் கால்ட் டெசர்ட். அண்ட் அனதர் டெசர்ட் இஸ், ஒரு இதில் எஸ் கம்மியாக இருக்கும் பாலைவனத்துக்கு, இன்னொரு டெசர்ட்க்கு ஒரு எஸ் ஆட் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் ஒரு மெயின் கோர்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம இதில் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாயாசம் குடிப்போம் இல்லையா, தட் இஸ் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு மெயின் மீலுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேர் இஸ் குட். குட் அண்ட் வெல் அப்படின்றது தான். இந்த குட் அப்படின்னு என்னென்னா, ஒரு அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் இல்லையா. ஹீ இஸ் அ குட் பாய், ஷீ இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஸோ இதுதான் குட்டுக்கான மீனிங். வெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அட்வர்ப், இட் டிஸ்கிரைப்ஸ் த வேர்ப் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்பிளைன்ஸ் த வேர்ப் அப்படின்னா, இட் டிஸ்கிரைப் த ஆக்ஷன். ஷீ சிங்ஸ் வெல், ஷீ டான்ஸ் வெல் அப்படின்னா, அவங்க எப்படி டான்ஸ் பண்ணாங்க, ரொம்ப வெல்லாக டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது தான் குட்டுக்கும் வெல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். குட் மீன்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன், வெல் மீன்ஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் அ வேர்ப் அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் ரிமார்க் தட் ஷோஸ் யூ அட்மயர் சம்மோன் ஆர் சம்திங் அப்படின்னு சொல்கிறது. நம்ம யாரையாவது அட்மயர் பற்றி, அட்மயர் பண்ணி ஒருத்தவங்க பற்றி புகழ்ந்து பேசும்போது, ஒரு விஷயம் பண்ணும்போது, தட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அவங்கள்ட்ட யாராவது வந்து யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்மயரேஷன், அதாவது அவங்க நம்மளை அட்மயர் பண்ணி அதை சொல்கிறாங்க அப்படின்றது. அண்ட் அனதர் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், மீனிங் ஆல்சோ டிஃப்ரெண்ட், விச் மீன்ஸ் சம்திங் தட் கம்ப்ளீட்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி மேக்ஸ் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இந்த டிஷ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது சொல்லுவோம் இல்லையா. அதான் ஒரு இடத்துல, ஒரு டின்னராக இருந்தாலும், ஒரு ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு இடத்த கம்ப்ளீட் பண்ணி மேக்ஸ் இட் ஃபீல் பெட்டர் கொடுக்குற ஒரு விஷயந்தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் திங் இஸ் அக்செப்ட் அண்ட் எக்ஸெப்ட் அப்படின்னு என்னென்னா, அக்செப்ட்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒருத்தவங்க ஒரு விஷயம் சம் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் மீன்ஸ் என்னோடதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது. ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் இல்லை ஆஃபர் பண்ணுறோன்னா அது அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு அக்செப்ட். அண்ட் எக்ஸெப்ட் இஸ்
தவிர இப்போ ரெண்டு மூணு டிஷ்ஷு இல்லை ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது ஒன்று தவிர மற்றதெல்லாம் ஓகே, எக்ஸப்ட் திஸ் ஒன் அப்படின்னா அது தவிர மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இந்த சண்டே தவிர மற்ற எல்லா நாளும் எனக்கு அப்படின்ற அந்த தவிர அப்படின்றதுக்காக தான் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பேண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பேண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகம் லார்ஜர் இன் சைஸ் நம்பர் ஆர் குவான்டிட்டி எதுவாக இருந்தாலும் தட் இஸ் கால்டு எக்ஸ்பேண்ட். நம்ம மேக்ஸ்லாம் பார்த்தா தெரியும், ரைட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுப்பாங்க. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா இன்ன லார்ஜர் வேறும் பெருசு பண்ணி எழுது அப்படின்னு சொல்கிறது. அண்ட் எக்ஸ்பேண்ட் இஸ் யூஸ் லாட் ஆஃப் எனர்ஜி டைம் மணி அப்படின்னு சொல்கிறது. ஐ எக்ஸ்பெண்ட் டூ மச் டு பை திஸ் கிளாத் அப்படின்னா ரொம்பவே செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஐ எக்ஸ்பெண்ட் டூ மச் டு கம்ப்ளீட் தட் ஒர்க்னால் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்ல. எக்ஸ்பெண்ட் மீன்ஸ் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி டைம் அண்ட் எவ்ரி திங். நெக்ஸ்ட் பேரிஸ் எவ்ரிடே, எவ்ரிடே சேம் மீனிங் பட் எவ்ரிக்கும் டேக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருந்தால் என்ன மீனிங் இல்லைனா என்ன மீனிங் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பேஸ் விடுற எவ்ரிடே என்னென்னா இது வந்து ஒரு அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளும், ஈச் டே, எவ்ரிடே மீன்ஸ் ஈச் டே, ஒவ்வொரு நாளும் நடக்குதுன்னா அதுக்கு பேர் எவ்ரிடே, அதாவது இந்த ஸ்பேஸ் விடுற எவ்ரிடே. அண்ட் அனதர் எவ்ரிடேஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு ரெகுலர் ஆர்டினரி ஒர்க் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே ஷீ ட்ரெஸ் லைக் தட் அப்படின்னா ரொம்பவே ஆர்டினரியாக ரெகுலராக அவங்க அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் அண்ட் அனதர் எவ்ரிடே. ஹியர் லிசன் அப்படின்னு சொல்லுது. ஹியர் மீன்ஸ் ஒரு இன்டென்ஷனோடு நம்ம கேட்க மாட்டோம், பை சான்ஸ் நம்ம காதில் விழும் இல்லையா, தட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த டைமில் உங்களுக்கு வேறு ஏதாவது சவுண்டு கேட்குது, ஏதோ கீழே விழுதுன்னா நீங்கள் இன்டென்ஷனாக அதை கவனிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. பட் எனிவே இட் சவுண்ட்ஸ் அப்படி இல்லையா, அதான் ஹியர்னா எதர்ச்சியாக நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்கிறது. பட் லிசன் மீன்ஸ் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஆக்டிவாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறது தான் லிசன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து ஆக்டிவாக நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருப்பீங்க, திஸ் இஸ் லிசன். அதாவது கவனம் கொடுத்து கேட்குறது லிசன், எதர்ச்சியாக கேட்குறதுக்கு பேர் ஹியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் பிசைட். பிசைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் பிசைட் அப்படின்னு சொல்கிறது. ஹீ சாட் டவுன் பிசைட் மேரி அப்படின்னா மேரிக்கு பக்கத்தில் உட்காந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. பிசைட்னா நெக்ஸ்ட் டூ, பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிசைட்ஸ். ஒரு எஸ் தான் ஆட் ஆகிருக்கு, பட்டுக்கு அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஆல்சோ அப்படின்றது விச் ஃபுட் டு யூ லைக் பிசைட்ஸ் தோசைன்னா தோசை தவிர உனக்கு என்ன பிடிக்கும் அதையும் சேர்த்து உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது. பிசைட்ஸ் மீன்ஸ் இன் அடிஷன் அண்ட் ஆல்சோ அப்படின்றது. வேர்ட் இஸ் கேஷ் அப்படின்னா என்னென்னா கேஷ்னா நம்ம எல்லாத்துக்கு தெரியும், கேஷாக செக்கா இல்லை கேஷாக காடா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதாவது ஒரு மணி இல்லைன்னா ஒரு காயின் கொடுத்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கேஷாக கொடுக்கறதுக்கு பேர் தான் கேஷ். அண்ட் அனதர் கேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்டோர் ஆஃப் திங்ஸ் இல்லைன்னா ஒரு மறைக்க பை வைக்கப்பட்டுள்ள இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சிஸ்டம் இல்லை மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது அந்த கேஷ், ஹிடன் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளியர் பண்ணுறது கிளியர் கேஷ் அப்படின்னா. ஒரு ஒரு பொருள் ஒருல ஒரு விஷயம் மறைக்கப்படுதுன்னா தட் இஸ் கேஷ், அந்த இடத்துக்கு பேர் கேஷ் அப்படின்னு. லே லை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லே மீன்ஸ் டு புட் சம்மோன் ஆர் சம்திங் டவுன் கேர்ஃபுல்லி இன் டு யர் ஃப்ளாட் பொசிஷன். அதாவது ஏதாவது ஒரு திங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஃப்ளாட் பொசிஷனில் கீழே தரையில் போடுறோம்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் லே. இல்லை ஒரு கண்ணாடி நம்ம கீழே ஃப்ளாட் பொசிஷன் தரையில் வைக்கிறோம்னா தட் இஸ் கால்டு லே அப்படின்னு சொல்கிறது. அந்த லை மீன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்பவே ஃப்ளாட் ஆன் த ஃப்ளோர், சாதாரணமாக நம்ம படுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக படுக்கிறதுக்கு பேர் தான் லை, சிம்பிளாக. அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் அஃபெக்ட். அஃபெக்ட் மீன்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் சேஞ்ச் சம்திங் ஆர் சம் ஒன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே லைஃப் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு இல்லையா, ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு, பட் டியூ டு இந்த வைரஸ்னால நம்ம ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கோம். ஒரு சேஞ்ச் நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு சேஞ்ச் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் நம்மக்கிட்ட வந்திருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு அஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த எஃபெக்ட் இஸ்
ரொம்பவே அது வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நம்ம கஷ்டப்படுறோம். இந்த லாக்டவுன்லாம் எடுத்ததுக்கப்புறம் வி சஃபர் அ லாட் இல்லையா, தட் இஸ் கால்டு எஃபெக்ட். அதாவது அந்த வைரஸுடைய ரிசல்ட், அதனோட விளைவுகள் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் எஃபெக்ட். இந்த சுச்சுவேஷனில் சொல்லணும்னா இதுதான் ரெண்டுத்துக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம டெய்லியும் பார்த்துருப்போம், யூஸ் பண்ணுறது தான். எங்கேயாவது படிக்கும்போது நம்ம நினச்சிட்ருப்போம் ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். அது ஸ்பெல்லிங்லாம் நிறைய நமக்கு கன்ஃபியூஷன் வரும், என்ன போடணும், இ போடணுமா, ஐ போடணுமா, எஸ்ஆர் சிஏ அப்படின்னு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வேர்ட் மாறினாலும் அதுக்கான மீனிங் மாறுது இல்லையா, அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வீடியோ. நீங்கள் இதை லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஹியர் பண்ணாமல் இனிமேல் லிசன் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சப்ஸ்கிரைப் டு குவஸ்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.